Vabbè. Buona novella. Ah. அப்படி இல்லை ரசம் சொல்ல வராடா ஒரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சங்கனூர் ஓடை பாப்பநாயக்கன் படையத்திற்கும் கிழக்கு மணல் பாலம் என்று சொல்லப்படுகின்ற சங்கனூர் ஓடை ஒன்று இன்றைக்கு ஆய்வு செய்யப்பட்டது. அது மட்டுமின்றி சங்கனூர் ஓடை ஒரு உதாரணத்திற்கு தான் அந்த ஓடையை ஆய்வு செய்தோம். அந்த ஓடை கிட்டத்தட்ட ஒரு 60 அடி அகலம் உள்ள அந்த ஓடையில் ஒரு 50 அடிக்கு முட்புதர்கள் மண்டி கிடக்கிறது. முட்புதர்கள் மண்டி கிடக்கிறது, குப்பை கூளங்களாக கிடக்கிறது. இது வந்து உதாரணத்திற்கு தான் அந்த ஒரு ஓடையை சொன்னேன். அதே நேரத்தில் இந்த கோவை மாநகரம் முழுவதும் இருக்கக்கூடிய சங்கனூர் ஓடைகள், கிளை ஓடைகள், பல்வேறு ராஜவாய்க்கால்கள், குளக்கரைகள், நீர்வழி தடங்கள் அனைத்துமே கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலத்திற்கு மேலாக தூர்வாரப்படாமல் முட்புதர்கள் மண்டி கிடக்கிறது. சென்னையிலே பெய்த மழையைப் போல் மிகப்பெரிய ஒரு மழை இங்கு பெய்யும் என்று சொன்னால் கோவை ஒரு பேராபத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அந்த சங்கனூர் ஓடை போன்ற பல்வேறு ஓடைகள், குளக்கரைகள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலே ஒரு பேராபத்தை ஏற்படுத்தி வைக்கின்ற வகையில் அந்த ஓடைகள் இன்றைக்கு முட்புதர்கள் மண்டி கிடக்கிறது. அது மட்டுமின்றி இது போன்ற சங்கனூர் ஓடைகளை போன்ற ராஜவாய்க்கால்கள், அதை போலவே குளங்கள் எல்லாம் தூர்வாரினால்தான் மழைக்காலங்களிலே மழை பெய்தால் அந்த மழைநீர் தேக்கி வைக்கப்பட்டு அதன் மூலமாக நிலத்தடி நீரை சேமிக்க முடியும். ஆகவே அப்படிப்பட்ட பணிகளை கோவை மாநகராட்சி நிர்வாகமும் அதை போலவே பொதுப்பணித்துறையும் செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு அந்த ஓடைகளை எல்லாம் நான் ஆய்வு செய்துவிட்டு வந்தேன். உடனடியாக கோவை மாநகராட்சியும் பொதுப்பணித்துறையும் உடனடியாக இது போன்ற ஓடைகளை எல்லாம் தூர்வாருவதற்குண்டான உடனடியாக நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்.